கேட்டு இந்த மைக்கை பார்த்து, மைக்கே மூணு நாளாக கந்தபுராணம் சொன்னேனே, கந்தபுராணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் அந்த மைக் சொல்லுமா? மை செட்டுக்காரர் தான் என்ன வித்தியாசமாக நினைப்பார். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், என்னவும் மைக்கோடு பேசுகிற அளவுக்கு போயிட்டார் அப்படின்னு தான் நினைப்பார். இது அறிவித்தாலும் அறியாது. இப்போ இங்கே இருக்கிற குழந்தை ஒரு பையனுக்கு சொல்கிறேன், கச்சியப்ப சிவாச்சாரியார் செய்தது கந்தபுராணம் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு எங்கேயோ பார்த்தேன், தம்பி நேற்று ஒன்று எங்கேயோ பார்த்தேனே, நேற்று தான் நான் கந்தபுராணம். அப்படியா, கந்தபுராணம் எழுதியது யார்ப்பா அப்படிங்கிறேன், கச்சியப்ப சிவாச்சாரியார்ன்னு சொல்கிறான். இப்போ தெரியல, அறிவித்தால் அறிவது, அறிவித்தாலும் அறியாது. நாமல்லாம் அறிவித்தால் அறியது. ரெண்டாச்சா, இன்னொரு பொருள் இருக்குது, அது அறிவிக்காமலேயே அறியும். அதுக்கிட்ட போய் யாரும் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பக்தி என்னன்னு இன்னொருத்தர் போய் எடுத்து சொல்ல வேணாம், அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டால் அவர் உள்ளிருந்து அறிகிறவர், மற்றவர்கள் வெளியே இருந்து அறிகிறவர்கள். உள்ளே இருந்து அறிகிற முருகனுக்கு ஒருவர் அறிவித்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நம்முடைய புராணங்களில் சோதனை செய்வது என்பது சிவபுராணங்களில் சிவசம்பந்தமான சைவ நெறியில் கிடையாது, அவனுக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஏன் சார் வந்து அடியார் வீட்டுக்கு வரான், அதை கொடுக்குறான், இதை மறைக்கிறான்? ஏன் அந்த அடியாருடைய பெருமை இந்த உலகம் தெரியாமல் இருக்கிறது. அவர்கள் பெருமையை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று வருவானே தவிர, அவன் தனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சோதனை செய்வது இல்லை. அதை நாம் தெரிந்து கொள்ளணும். முற்றுமுணர்தல் என்று சொல்லக்கூடிய குணம், எல்லாவற்றையும் ஒரு சேர அறிகின்ற குணம், அந்த குணம் முருகனுக்கு உண்டு. இப்போ என்ன விரோதம்னு அவங்கள கூப்பிட்டு கேட்கும்போது அவனுக்கு தெரியாமல் கேட்குறான்னு நினைக்கக்கூடாது. கேள்வி ரெண்டு விதம் உண்டு, ஒன்று அறிவினா, இன்னொன்று அறியாவினா. மாணவன் ஆசிரியரை கேள்வி கேட்டான்னா அது என்ன வினா? அறியாவினா. ஆசிரியர் மாணவனை கேட்டால் அது என்ன வினா? ஆசிரியர் கேட்குறார், கேள்வி கேட்குறார், உன்ன பையன் ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு நான் கேட்பான். அவர் கேட்குறவர் அறிவினான்னு பேர். பசங்கள்லாம் ரொம்ப கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய பாடம் போய் சேர்ந்துருக்கிறதா என்று ஆசிரியருக்கு அது ஒரு ஆர்வம் இருக்கும்ல, கேட்பார்ல. மாணவர்கள் சந்தேகம் கேட்டால் உடனே ஆசிரியர் அது உடனே விளக்கணும், அப்போ தான் அவனுக்கு இம்ப்ரெஷன், நல்ல இம்ப்ரெஷன் விடும். ஒரு சமயத்தில் சில சமயம் அவன் கேட்குற கேள்வி டக்குன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரியலன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனால் இமேஜ் போயிடும். அதனால் சில வாத்தியாருங்க கொஞ்சம் டாக்ட்ஃபுல்லாக நடந்துக்குவாங்க. சார் அது என்ன சார்னு கேட்டடே, பாடம் நடத்திட்டு இருக்கும்போது நடுவில் என்ன கேள்வி சிடம் அப்படின்ட்டு பாடம் நடத்திட்டு வீட்டுக்கு போய் அருமையான கேள்வி கேட்டாயா? ஆமாம், அது என்ன கேள்வி, அது அருமையான கேள்வியாச்சே அப்படின்னு பார்த்து அதுக்கு பதிலை தெரிஞ்சு நோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து பாடம் எடுக்கும்போது, நேற்று ஒரு பையன், நல்லா தெரியும் இவருக்கு, நேற்று ஒரு பையன் இங்கே ஏதோ ஒரு கேள்வி கேட்டான். யார் கேட்டான்? எல்லா பசங்களும், சார் இவன் தான் சார் கேட்டான், இவன் தான் கேட்டான். ஏந்திரி, நேற்று என்னவோ ஒரு கேள்வி கேட்டி, என்ன கேள்வியும் தெரியும் பதிலும் பார்த்து வச்சுருந்துருக்காருல்ல. ஆ, நேற்று என்னவோ ஒரு கேள்வி கேட்டி, என்ன கேள்வி? அவன் என்ன பண்ணுவான், நேற்று கேட்ட கேள்வியை விட்டுவிட்டு புதுசாக ஒரு கேள்வி கேட்பான். இது தேவையா? எனக்கு வாத்தியாரங்கள்லாம் நிறைய பழக்கம் உண்டு. ஒரு வாத்தியார் சொன்னார், இந்த இது திருமால் அவதாரத்தை வந்து நடத்தின சார், அவர் பண்டி அவதாரம் ஏன் சார் எடுத்தான்னு கேட்டான். அவர் பண்டி அவதாரம் எடுத்தான்னா பூமியை இரண்யாச்சங்கிறவன் அப்படியே சுருட்டி, பந்தா சுருட்டி கடலில் கொண்டு போய் ஒழிச்சிட்டான்டா, அதை சுருட்டினதை இவர் போய் எடுத்துகிட்டு வந்தார்ரா, அதுக்கு தான் பண்டி அவதாரம் எடுத்தார்ன்னு சொன்ன உடனே சார் ஒரு சந்தேகம்னா, என்னடா சந்தேகம்னு கேட்டேன். அவன் பூமியை சுருட்டினானே சார். ஆமாம், சுருட்டும் போது பூமியில் இருந்தானே, வெளியில் எங்கே சார் இருந்தான்னு கேட்டான். நான் இந்த ஆங்கிளில் யோசிச்சே பார்க்கல. பூமியை சுருட்டினான் சுருட்டினான்னு சொன்னது மட்டும்தான் தெரியுமே தவிர, பூமியை சுருட்டும் போது எங்கே இருந்தாவன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பதில் தெரியல. பதில் தெரியலன்னு சொன்னாலும் ஒரு அகௌரவம். உடனே அவனை பார்த்து கேட்டேன், அது சரி, நேற்று வீட்டு பாடம் கொடுத்து எழுதினியான்னு கேட்டேன். நிச்சயம் எழுதியிருக்க மாட்டான்னு தெரியும். இல்லை சார், ஏறுறா பெஞ்சுமேல, பெஞ்சுமேல ஏறுறா. அவன் ஏறும்போது சொல்கிறான், தலையெழுத்தை பாடுறா,
நமக்கு பதில் தெரியலன்னாலும் பெஞ்சமில் ஏறணும். வாத்தியாருக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தாண்டா பெஞ்சமில் ஏறணும்னா. பசங்களெல்லாம் டீல் பண்ணுறது கஷ்டம், நம்ம பதில் தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ கேள்வி கேட்குறாங்க, ஏன் சார் அவருக்கு தலை மாலை, ஏன் சார் அவருக்கு மூணு கண்ணு, ஏன் சார் அவருக்கு சாம்பல் கேட்குறான். அதுக்கெல்லாம் பதில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் அவங்கள டீல் பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா. இப்போ அவர் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டால், என்ன நடந்தது உங்களுக்கும் அசுரர்களுக்கும், ஏன் அப்படி விரோதம்னு கேட்குற பொழுது, ஏன் கேட்டாருன்னு சொன்னால் தெரியாமல் கேட்கல, தெரிஞ்சு தான் கேட்குறார். ஏன் தெரிஞ்சு கேட்குறாருன்னு சொன்னால், தேவர்கள் பிரச்சனையை உண்மையாக உணர்ந்திருக்கிறார்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவனிடம் சென்று நீங்கள் சரண் புகுகிற பொழுது நீங்கள் முழுமையாக சரண் புகுவதற்கு என்ன அடையாளம்னா, உங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். நான் தப்பு பண்ணிட்டேன் சாமின்னு சொல்லணும். நான் ஒரு தப்பும் பண்ணல சாமி, அவன் தான் எல்லா தப்பும் பண்ணாங்கிறது எடுபடாது. தவறு செய்திருக்கிறேன். இவரலும் இகலும் இன்றி யாவர்க்கும் ஓர் வெற்றி தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நோன்பியற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கது என்றார். இந்திரன் போய் வருத்தப்படுறான் பிரம்மா கிட்ட, இந்த சிவபெருமானுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நம்ம இந்த சூரபதுமன் இவ்வளவு சிரமப்படுத்துகிறானே, என் பையனை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டானே, எல்லாருக்கும் ஓட்ட குவளையில் தண்ணியும் கஞ்சியும் ஊத்துறானே, இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறான், நாங்கள் எத்தனையோ முறை மன்றாடிட்டோம், இந்த சிவபெருமானுக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மா பதில் சொல்கிறாரு. அந்த பதில் தான் இந்த பாட்டு. சொன்னார், இந்திரா தவறிலேயே பெரிய தவறு சிவன். இந்த சிவனுக்கு கெடுதல் செய்ய தெரியாது, நன்மை செய்ய மட்டும்தான் தெரியும். அல்வாவுக்கு இனிக்கத்தான் தெரியும். அந்த அல்வாவை வாயில் போட்டு கண்ணாப்புனான்னு கடிச்சு மென்னு அவன் என்ன இப்படி போட்டு கடிக்கிறான் நம்மளை, இவனுக்கு கசந்து வைப்போன்னு எங்கேயாவது அல்வா கசக்குமா? கசக்காது. அதனுடைய இயல்பு இனிப்பு. அதுபோல் சிவத்தினுடைய இயல்பு கருணை. அதுக்கு தண்டிக்கவே தெரியாது. நீ தண்டின்னு சொன்னால் கூட அதுக்கு தண்டிக்க தெரியாது. அப்போ இவ்வளவு தண்டனையும் எங்கேருந்து வருது? எல்லாம் உன்னால், உன்னுடைய வினைகளினாலே நீ அனுபவிக்கின்ற. இவரலும் இகலும் இன்றி யாவர்க்கும் ஓர் வெற்றி தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். இப்போ தேவர்கள்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லுகிற பொழுது அவர்கள் தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு சொல்லுகிறார்களா, இல்லை எல்லா தப்பும் அசுரன் மேலந்தான்னு சொல்லுகிறார்களான்னு பார்க்குறார். ஃபஸ்ட்டு ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தன்னை உணர்தல், பிறகு தன்னை உணர்தல், தன்னை உணர்தல் செல்ஃப் ரியலைசேஷன், பிறகு தன்னை உணர்தல். தன்னைங்கிறது தன் ப்ளஸ் ஐ, ஐயின்னா கடவுள், தன் ஐ உணர்தல், தன்னுடைய கடவுளை உணர்தல். தலைவனை உணர்வதற்கு முன்பாக தன்னுடைய குற்றங்களை உணர்தல் வேண்டும். தப்பு பண்ணியிருக்கேன், எஸ், இப்போ தப்பு பண்ணியிருக்கிறேங்கிறத வந்து நாம் வந்து சாமிக்கு தெரியலன்னு எல்லாருக்கும் அவங்க கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கான்ல, கணக்கு எழுதிட்டு இருக்கான்ல. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறான். இப்போ சூப்பர் மார்க்கெட்டில், எங்கள் ஊர் நான் இந்த ஊர் எனக்கு தெரியல, சென்னையில் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உள்ள நுழையும் போதே எழுதியிருப்பான், ஸ்மைல் ப்ளீஸ் யூ ஆர் பீயிங் ஃபோட்டோகிராஃப்ட் அப்படின்னு எழுதியிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த பொருளை எடுத்தாலும் இங்கே ரெக்கார்ட் ஆகிடும்னு அர்த்தம். அதுக்கு கேமரா அங்கங்கே வச்சு எடுக்கிறான். அதுக்கு உள்ளே போகும்போதே சொல்லுவான், ஸ்மைல் ப்ளீஸ் யூ ஆர் பீயிங் ஃபோட்டோகிராஃப்ட், உங்களை படம் எடுத்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னா என்ன அர்த்தமா? ஒரு தாத்தா சொன்னார் பேரங்கிட்ட, டே அந்த காலத்தில் நாங்கள் 10 ரூபாய் எடுத்துகிட்டு போனால்
ஒரு மூட்டை அரிசி, ரெண்டு மூட்டை பருப்பு, சர்க்கரை எல்லாத்தையும் அந்த 10 ரூபாயில் வாங்கி எடுத்துகிட்டு வருவோண்டா அப்படின்னு. தாத்தா இப்போ அந்த வேலையெல்லாம் நடக்காது, அங்கங்கே கேமரா வச்சுருக்கிறான் அப்படின்னா அவன். அந்த மாதிரி எழுதும் கணக்கு இன்னம் வீட்டுக்குள்ளே நுழையிறோங்க, வீட்டு வாசலில் போர்ட்டிகோவில் லைட் எரியுது, ஹாலுக்குள்ளே போகிறோம் டிவி ஓடிக்கிட்டுருக்கு, பெட்ரூமுக்கு போகிறோம் ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது, கிச்சனுக்கு போகிறோம் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடிக்கிட்டுருக்கு, பேக்யார்டு போகிறோம் மோட்டார் ஓடிக்கிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியில் மீட்டர் ஓடிக்கிட்டுருக்கும். நீங்கள் உள்ளே என்ன ஓட்டினாலும் அங்கே மீட்டரில் பதிவாக, நீங்கள் இங்கே என்ன செஞ்சாலும் மேலே ஒரு மீட்டர் எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது, அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர், ரொம்ப பேர் அதை நினைக்கிறது இல்லை, நம்ம செய்கிறது யார் பார்க்குறான்னு நினைக்கிறான். சிரிக்கிறார் சாமி, எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனா. எழுதும் கீழ்கணக்கு அதான் சொல்கிறாரு, என்ன நடந்தது உங்களுக்குள்ளேன்னு சொல்லுகிற பொழுது அப்படியே அப்பட்டமாக சொல்லணும். சாமி தக்ஷன் வேள்வி பண்ணான், எல்லாரும் போய் கலந்துக்கிட்டவன், தேவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டது, சிவனிந்தை செய்கிற இடத்துல போய் அங்கே கலந்துக்கிட்டது பெரிய தவறு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், வேறு வழி தெரியல, அவன் சபிப்பானோ அவன் திட்டுவானோன்னு தக்ஷனுக்கு பயந்துக்கிட்டு தான் எல்லோரும் போனோம். ஆனால் போனது தப்பு, சிவபெருமான் இருக்கிறார் நம்மளை பார்த்துக்குவாருன்னு கொஞ்சம் அச்சம் இல்லாமல், நமக்கு சிவன் இருக்கிறான் நமக்கு என்ன கவலை அப்படின்னு நாங்கள் இருந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டோம், தக்ஷனுக்கு பயந்துக்கிட்டு அவன் வேள்விக்கு போயிட்டோம். அந்த வேள்வி சிவபெருமானுக்கு ஆவிர்வாகம் தராமல் திருமாலுக்கு ஆவிர்வாகம் தருகின்ற ஒரு இழிவான யாகமாக போனதுனாலே அகோர வீரபத்ரர் வந்து இந்த யாகத்தை அழித்தார், தேவர்களையெல்லாம் தண்டித்தார். பிறகு சிவபெருமான் வந்து எல்லாரையும் எழுப்பினார், எங்கள் குற்றங்களை அத்தோடு மன்னித்தார் என்று நினைத்தோம். ஆனால் நாங்கள் செய்த அந்த தீவினையினுடைய பயன் தொடர்ந்து வந்திருக்கிறது, நாம் ஒரு வினையை செய்கிறோம் அதனுடைய பலன் உடனே நமக்கு வராது, அது சற்று காலம் பிடிக்கும் அது வருவதற்கு. உடனே விதைய வச்ச உடனே செடி வந்துடுறதில்ல, மாங்கொட்டையை விதைச்ச உடனே மரம் வந்துடுது, கனி வந்துடுது, அது எடுக்கிறது காலம். எந்த வினைகளை செய்தாலும் அந்த வினைகள் அதற்குரிய காலம் கழித்து நமக்கு மூண்டு வருகிறது. எதை எதையோ செய்திருக்கிறோம். அதுபோல நாங்கள் அந்த தக்க யாகத்தில் கலந்து கொண்டோம், அதனுடைய பெரும்பாவம் எங்களுக்கு இருந்திருக்கிறது. அதனால் என்ன ஆயிற்று, நாங்கள் எங்களுக்கு பெரும் பதவிகளை அளித்து, பெரும் ஆற்றல்களை அளித்து, எங்களுக்கு பெரும் வாழ்வை அளித்து, எல்லா சிறப்புகளையும் அளித்த எங்கள் சிவபெருமானை மறந்து, நேற்று ஒரு பெரிய ஒரு தவத்தை செய்து வரத்தை பெற்ற அந்த தக்ஷனுக்கு பயந்து போய் இத்தனை தூரம் நலம் செய்த சிவனை நாங்கள் மறந்தோம். அது என்ன ஆயிற்று, நாங்கள் எங்களுடைய அந்த அரச பதவியினுடைய அந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. சிவனை மறந்தவர்களுடைய வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பிக்கும். அப்படி எங்கள் வாழ்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பித்தது. அந்த நேரத்திலே தான் அசுரர்கள் வாழ்வு பெருக ஆரம்பித்தது. அசுரேந்திரன் என்று சொல்லக்கூடிய அசுர தலைவனாக இருந்தான். இந்திரன் என்றால் தலைவன் என்று அர்த்தம். தேவர்களுக்கு இந்திரன் தேவேந்திரன்னு பெயர், அசுரர்களுக்கு இந்திரன் அசுரேந்திரன் பேர், ராஜாக்களுக்கு இந்திரன் ராஜேந்திரன் பேர், நாகங்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் நாகேந்திரன் என்று பெயர். இந்திரன்னா பொது பெயர், அது தலைவன் அர்த்தம். ஆனால் அது இந்திரன்னா தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனையே குறிப்பதாக இருந்துவிட்டது. அப்படி அசுரேந்திரன் என்று சொல்லக்கூடியவன் 10 கோடி அவுணர்களுக்கு தலைவனாக இருந்தான். அவன் தேவர்கள் கை ஓங்கிய காரணத்தினாலே அடங்கி ஒடுங்கி அவன் ஒரு இடத்திலே இருந்தான். அவர்கள் வாழ்வு குறைவாக இருந்தது. தேவர்களெல்லாம் மிகச்சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது, சிவபெருமான் தந்த வாழ்வு என்பதை மறந்ததினாலே எங்கள் வாழ்வு தேய ஆரம்பித்தது. அதன் விளைவுதான் அசுரேந்திரனுக்கு ஒரு மகள் பிறந்தாள். மங்களகேசி என்பவளை மணந்ததன் காரணமாக அசுரேந்திரனுக்கு பிறந்த அந்த பெண் சுரசை என்கிற பெயரிலே வளர்ந்தாள். சுரசைக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அசுரேந்திரன், அசுரர்களுடைய தலைவனாக இருக்கிறவன்,
அவருடைய குலகுருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியாரை அணுகுகின்றான். தேவர்களுடைய குரு வியாழன், அசுரர்களுடைய குரு வெள்ளி சுக்கிரன். அந்த சுக்கிரனை அணுகி, என்னுடைய மகளுக்கு தாங்கள் பாடம் போதிக்க வேண்டும், ஞானம் போதிக்க வேண்டும் என்று கேட்டான். சுக்கிரனும் அந்த சுரசைக்கு எல்லா விதமான பாடங்களையும் கற்றுத்தந்தார். கற்றுத்தந்து விட்டு அவளுக்கு எல்லா விதமான மாய வித்தைகளையும் கற்றுத்தந்தார். அவள் சிறந்த ஒரு மாய வித்தைகளை பயின்று சிறந்த ஒரு வீராங்கனையாக அவள் பரிமளித்தார். அப்பொழுது ஒரு நாள் அவளை கூப்பிட்டு, உனக்கு இன்றிலிருந்து மாயை என்கிற தீட்சா நாமம் வழங்குகிறேன், இனி உன்னுடைய பெயர் சுரசை அல்லை, உன்னுடைய பெயர் மாயை என்று சுக்கராச்சாரியார் அவளுக்கு தீட்சா நாமம் வழங்கினார். அப்பொழுது அவள் சொன்னாள், இத்தனை வித்தைகளையும் எனக்கு கற்றுத்தந்தீர்கள் குருவே, நான் குரு தட்சணையாக எதுவாவது தர வேண்டும் என்று கேட்கிறாள். அப்பொழுது சுக்கராச்சாரியார் சொன்னார், எனக்கு என்னம்மா குரு தட்சணை, உன்னுடைய தந்தையை பார்த்தாயா, அசுரேந்திரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் இந்த அவுணர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து ஆட்சி செய்து அத்தனை உலகங்களையும் தன் காழிக்கு கீழே வைத்திருக்க வேண்டியவன், ஆனால் இப்பொழுது தேவர்கள் கை ஓங்கி இருப்பதினாலே மிக தாழ்ந்த நிலையிலே இருக்கிறான். நீ எனக்கு ஏதாவது தர வேண்டுமென்றால் நான் சொல்லுகிற அந்த சூழ்ச்சியின்படி நீ நடக்க முடியும், உன்னுடைய அப்பாவினுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியுமானால் அதுவே நீ எனக்கு தருகின்ற குரு தட்சிணை. குருவே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அவ்வாறே நான் நடக்கிறேன் என்று அவள் உறுதி கூறினர். காசிப முனிவர் மேருமலையின் பக்கத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறான். சிறந்த புதல்வர்கள், வலிமையான புதல்வர்கள் வேண்டும் என்று சொன்னால் முனிவர்கள் ரிஷிகள் மூலமாகத்தான் பெற முடியும். மிகச்சிறந்த வல்லமை படைத்த ஒரு பரம்பரை இப்பொழுது தோன்ற வேண்டும். ஆகையினாலே நீ காசிப முனிவரை எப்படியாவது மடக்கி மயக்கி அவர் மூலமாக நீ அசுரகுலத்தை பெருக்க வேண்டும். அப்படி செய்து அவர்கள் மூலமாக அவர்கள் தவம் செய்து வேள்விகள் செய்து அவர்கள் மிகச்சிறந்த ஒரு படையாக உருவெடுத்து தேவர்களையெல்லாம் வென்று அவர்களை தங்களை காலுக்கு கீழ் வைத்திருந்து ஆட்சி செய்வதை இந்த கண்ணார நான் பார்க்க வேண்டும். இதை நீ செய்து முடித்தாயே ஆனால் நீ எனக்கு தந்த குரு தட்சணையாக அதை கருதுவேன் என்று சொல்லுகிறாள். அவளும், என்னால் முடியுமா என்று கேட்கிறாள். நிச்சயமாக உன்னால் முடியும், நீ செல்வாயாக என்று சொன்ன உடனேயே அசுரேந்திரனுடைய மகளாக இருக்கக்கூடிய அந்த மாயை என்பவள் அந்த முனிவர் தவம் செய்யக்கூடிய இடத்திற்கு அந்த மலைக்கு செல்கின்றார். அங்கே காசிப முனிவர் தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்னாலேயே அங்கே ஒரு மண்டபத்தை அமைத்து கொண்டு அங்கே பணிவிடை செய்து கொண்டு எப்பொழுது இவர் தன் கண்களை விழித்து பார்ப்பாரோ அப்பொழுது இவரை பார்த்துவிட வேண்டும் என்று மிக மிக அழகிய ஒரு பெண் வடிவத்தோடு அங்கே காத்திருந்தாள். இவள் பிறப்பினாலே ஒரு அரக்கி, இருந்தாலும் தன்னுடைய வடிவத்தை மாற்றி ஒரு அழகிய பெண் போல அங்கே இருந்தாள். காசிப முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி தவத்திலிருந்து கண்ணை விழித்தார். அது பொழுது அவுணர் குலம் அழிக்க வந்திடும் திதி நிகர் மடமகள். அந்த திதி போல விளங்கக்கூடிய அந்த மாயை என்பவள் அப்பொழுது அவரை நோக்கினாள். எப்படி நோக்கினாள்? பொது நோக்கோடு புணர்ச்சி நோக்கினை முனிவன் காணுற நோக்கினாள், முனிவன் காணுற நோக்கினாள். இப்படி பார்த்தா பெரிய முனிவர்களாக இருந்தாலும் கூட வலிமையான சிந்தை இல்லை என்று சொன்னால் அதை பார்த்து மயக்கமடையக்கூடிய நிலை காசிப முனிவர் போன்ற முனிவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இந்த பெண்ணை பார்த்த உடனே தனி காணகத்திலே இப்படி ஒரு அழகான பெண்ணு இங்கே வந்திருக்கிறாளே யாரது என்று எண்ணினால் அவர்களுடைய பார்வையை பார்க்கிறார். பொது நோக்கோடு புணர்ச்சி நோக்கினை கதுமென காட்டினால் முனிவன் காணுற. முனிவர் பார்த்தார், ஒரு நிமிடில நிலை குலைந்து போனார். இந்த கண்ணில் இரண்டு விதமான நோக்கு, ஒரு நோக்கு பொது நோக்கு, இன்னொரு நோக்கு புணர்ச்சி நோக்குனார். அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி அப்படி பார்த்துட்டு அப்படின்னா முனிவர் ஃப்ளாட்டு என்ன? அதை கச்சியப்பர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இது எப்படி அந்த பார்வை இருந்ததுன்னார். அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்லுகிறார். அதை நான் இங்கே குறிப்பிட்டாகணும், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டியிருக்கு. நான் நம்ம என்னென்னலாம் பார்க்கணுன்னு நான் லிஸ்ட்டு சொல்லணும்னு நீங்களாம் பயங்கிடுவீங்க, அதனால் சொல்லாமையே போகிறேன். அப்போ இவர் சொல்கிறார், ஒரு உதாரணம் சொல்கிறார். என்னென்னா
பார்க்கடல் நடுவில் இருக்கக்கூடிய திருமால் இருக்கிறார் அல்லவா, அந்த திருமாலை போல இருந்தது அவள் பார்வை.